Hi darlings, welcome to Navi's Makeover. So, இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுனா ஒரு குவிக்கான வீடியோ தான். மஸ்ட் ஹேவ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம மேக்கப்பே போடாதவங்க மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும், எது எதுலாம் மஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ. இப்போ நீங்க கிளாமர் ரெடி ஆகணும்னாலும், ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆகணும்னாலும், இல்ல டெய்லி மேக்கப் போடணும்னாலும், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மட்டும் உங்ககிட்ட இருந்தாலே நீங்க சூப்பரா மேக்கப் பண்ணி சூப்பரா ரெடி ஆகலாம். சோ இதுல மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா, இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணா போதும். சோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்க போறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ மீன் பிகினர்ஸ்க்கு. சோ வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ எஸ் இந்த வீடியோல நான் சொன்ன மாதிரி மஸ்ட் ஹேவ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ், அதுதான் வீடியோட டாபிக். மஸ்ட் ஹேவ்னா இதான் நீங்க வாங்கணும்னு நான் சொல்லல. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எல்லா மேக்கப்புமே பெஸ்டா பண்ணலாம். அதே மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இனிஷியலா வாங்கும் போதே இப்போ ஒரு 500 ரூபீஸ் வச்சிருக்கீங்கன்னா, அதுல 500 ரூபாய் பொருள் வாங்காம 500 ரூபீஸ்க்கு வர்த்தா இருக்கிற மாதிரி ஏதாவது, அதாவது ஒரு பிராண்டடான ஒரு நல்ல, நான் வந்து பிராண்டுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லல, விச் மீன்ஸ் பிராண்ட் ஒரு நல்ல ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை நம்ம வாங்கினோம்னா நமக்கு ரொம்ப நாள் ஸ்டே இருக்கும், பிளஸ் நம்மளோட குவாலிட்டி ஆஃப் மேக்கப் நல்லா இருக்கும். இதுதான் நான் வந்து இப்போ ரீசெண்டா கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து இனிஷியலா வந்து கிளாஸ் போன புதுசுல நான் என்ன பண்ணுவேன்னா, 500 என்கிட்ட இருக்கு, 1000 ரூபீஸ் என்கிட்ட இருக்குன்னா எவ்வளவு கம்மியா ஒரு காஜல் வாங்க முடியும், எவ்வளவு கம்மியா ஒரு டாஸ் நான் வந்து பேரை சொல்ல விரும்பல, எவ்வளவு கம்மியா ஒரு காஜல் வாங்க முடியும், எவ்வளவு கம்மியா ஒரு ஐலைனர் வாங்க முடியும், எவ்வளவு கம்மியா ஒரு லிப்ஸ்டிக் லிப் லைனர் வாங்க முடியும், இந்த மாதிரி யோசிச்சு நிறைய பொருள் நான் சேர்த்தேன். பட் ஸ்டில் அதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. என்னோட வேனிட்டி நிறைய இருக்கே தவிர அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டே கொடுக்காது, ஒரு குவாலிட்டி இருக்காது, அதுல அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங் கிடையாது, குவாலிட்டி இல்ல. சோ இதெல்லாம் வந்து நான் அப்செட் பண்ணிச்சு. அப்ப நான் அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன் தட் என்னன்னா, நம்ம வாங்குற ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் மேக்கப், நான் கொடுக்கற மேக்கப் வந்து நல்ல குவாலிட்டியா இருந்தாதான் என்னோட கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, எனக்கு நிறைய பில்ட் ஆகும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அதுக்கப்புறம் இருந்து நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் என்கிட்ட ஒரு 5000 இருக்குன்னா, நான் உடனே போய் 5000க்கு ப்ராடக்ட் சின்ன சின்ன ப்ராடக்டா வாங்காம, ஏன்னா இப்ப என்கிட்ட வந்து நிறைய ஐஷேடோஸ் இருக்கு, எல்லாமே நான் ஒரு 500, 600, 900 அந்த ரேஞ்ச்ல வச்சிருக்கேன். ஆனா ஸ்டில் என்கிட்ட ஒரு ப்ரொஃபஷனலான பேலட் அப்படின்னு சொன்னா, ரெவல்யூஷனை தவிர என்கிட்ட ஒரு ரெவல்யூஷன் இருக்கு, பியூட்டி கிளேஸ் கலர் போர்ட் இருக்கு, அதை தவிர என்கிட்ட ப்ரொஃபஷனலான ப்ராடக்ட்னு பார்த்தா இந்த ஹுடா பியூட்டி, ஜாக்லின் ஹில் அந்த மாதிரி எதுவுமே என்கிட்ட இல்ல. சோ இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பா வச்சுக்கணும், ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஷனல்ன்ற போது ப்ரொஃபஷனலான பொருளை வாங்கி நான் வச்சுக்கணும். சோ அதை நான் ஃபர்ஸ்ட் யோசிக்காம நான் என்ன பண்ணிட்டேன்னா, சின்ன சின்ன ஐட்டம்ஸ்ல கம்மியா வரும்போது, ஆஃபர்ஸ் வரும்போது ஐட்டம்ஸ்ல நான் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். பட் ஸ்டில் நான் இனி இப்போ இந்த கொஞ்ச நேரம் நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா, காசு இருந்தா அதை சேர்த்து வச்சுக்கணும் கைஸ். சேர்த்து வச்சுட்டு ஒரு ப்ராடக்ட் ஆஃபர்ல வருது, இல்ல ஒரு ஏதாவது நம்ம ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கிறது, ஏதாவது ஆஃபர் போடும் போது அந்த மாதிரி இருக்கும் போது ஆஃபர் அவைல் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். சோ அதுதான் வந்து நமக்கு பெஸ்டா இருக்கும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்ஸ்ல இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நம்ம நார்மலா போயிட்டு ஒரு பான்ஸ் பவுடரோ, ஒரு சாதாரண ஒரு காஜலோ, ஒரு ஐடெக்ஸ் காஜலோ இந்த மாதிரி வாங்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு நமக்கு குவாலிட்டி இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஸ்டில் நீங்க உங்களால இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஆனா எனக்கு மேக்கப் போடணுன்றவங்க அந்த மாதிரியும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இனிஷியலி. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப பைசா இருக்கோ காசு இருக்கோ நீங்க அப்ப வந்து உங்களுக்கு தேவையான குவாலிட்டியான பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்ப காமிக்கிறதுலாம் ஓரளவுக்கு நான் வச்சிருக்க ப்ராடக்ட்ஸ், ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்காது, ரொம்ப கம்மியாவும் இருக்காது, மீடியமான ரேஞ்ச்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இந்த மஸ்ட் ஹேவ்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இப்ப பாத்துக்கலாம். ஓகே, மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் வந்து அழகா தெரியணும், ஃபேஸ் வந்து டிஃபைன்டா தெரியணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ்ல வந்து அழகா தெரிய வேண்டியது என்னன்னா, நம்மளோட ஐப்ரோஸ். இந்த ஐப்ரோஸ் வந்து நமக்கு இல்லாம இருந்தாலும் கிரியேட் பண்ணலாம், நிறைய இருந்தாலும் கம்மியா இருக்கிற மாதிரி நம்மளால காமிக்க முடியும். அது வந்து மேக்கப்பால தான் முடியும். ஸோ நம்ம அந்த அதை எப்படி போடுறோன்றதை கத்துக்கணும். ஐப்ரோ ஃபில்லிங் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு, அந்த வீடியோ பாருங்க. நான் வந்து இப்ப புதுசா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் ஐப்ரோ ஃபில் பண்றேன், இப்பயும் அதுல தான் பண்ணிருக்கேன், பர்ஃபெக்டா வருது. சொல்லணும்னா வேற எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ரூபீஸ் போட்டு ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொன்னா அது இந்த ப்ராடக்ட் தான். இதை பத்தி நான் தனியா வேணும்னாலும் நான் ஒரு வீடியோ போடுறேன்,
எப்படி இது யூஸ் பண்ணி நான் ஐப்ரோ ஃபில் பண்றேன்னு ரிவ்யூ வீடியோ மாதிரி கூட இருக்கட்டும். இது வந்து மிஸ் கிளாரோட ஐப்ரோ டிஃபைனர். ரொம்ப நாள் ஸ்டாக் இல்லாம இருந்தது நைக்கால. ஸ்டாக் போட்டோன்னு அன்னைக்கே போட்டப்ப எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அப்பவே ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இது வந்து நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது, என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த டிஃபைனர் வாங்குறதுக்காக. ஆக்சுவலி இது பேர் வந்து ஐப்ரோ என்ஹான்சர்னு சொல்றாங்க. மிஸ் கிளாரோடது இந்த மாதிரி நாலு கலர்ஸ்ல வருது. ஆல் டைப் ஆஃப் ஸ்கின், எல்லா ஸ்கின் டோன்ல இருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேக் பவுடர், இந்த ஐப்ரோ கேக் பவுடர் பேலட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒன்று வாங்கிக்கலாம் ஐப்ரோ டிஃபைன் பண்றதுக்கு. ஐப்ரோவை டிஃபைன் பண்ணா மட்டும் போதாது, அதை சுத்தி நம்ம கன்சீல் பண்ணணும். ஸோ கன்சீல் பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, தனியா கன்சீலர்ஸ் வாங்காம இந்த மாதிரி சின்னதா, இது வந்து ரொம்ப கம்மி, இதோட பிரைஸ் 150க்குள்ளதான் நினைக்கிறேன். இது வாங்கிக்கலாம். இது வந்து நான் பர்ப்ளில வாங்கினேன். ஸோ இது வந்து NYBAயோட கலர் கரெக்டிங் பேலட்டு. இதுல வந்து கன்சீலர் இருக்கு, கலர் கரெக்டர் இருக்கு. இது ஒரு கிரீன் கலர் கரெக்டர், இது நமக்கு யூஸ் ஆகாது அவ்வளவா, டார்க் ஸ்கின்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இது வந்து நமக்கு ஆரஞ்சு கரெக்டராகவும் நம்மளோட ஸ்பாட்ஸ் ட்ரீட்மெண்ட், ஸ்பாட்ஸ் மேல கரெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீலர் வந்து நம்ம ஐ கன்சீல் பண்றதுக்கு மெயினா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம கன்சீல் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி நம்ம கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு வேலையும் இந்த இதுலயே முடிஞ்சிச்சு, கலர் கரெக்டர் ஐப்ரோ ரெண்டுமே இதுலயே முடிஞ்சாச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நம்ம டெய்லியும் பண்ண போறது இல்லை, பட்சில் எங்கேயாவது போறோம் அப்ப நீங்க ஐ மேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எந்த நீங்க வந்து வெட்டன் வாயில்ல ஒரு ரோஸ் இன் தி ஏர்னு ஒரு பேலட் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி என்கிட்ட இல்லை, நான் வாங்கணும் அந்த பேலட் இன்வெஸ்ட் பண்ணலாம். 500 ரேஞ்சில் தான் வரும், பட் ஸ்டில் சூப்பர் 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 பேலட், மஸ்ட் ஹாவ்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது தவிர்த்து என்னன்னா, இந்த வெல்வெட் ரோஸ்ன்னு சொல்லி ரெவல்யூஷன்ல இந்த பேலட், வெல்வெட் ரோஸ் சொல்லி இந்த பேலட் வாங்கிக்கிட்டீங்கன்னா நியூட் கலர்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு ஒரு கிளாம் ஒரு சப்டிலான லுக் கொடுக்கறதுக்குன்னா நியூட் கலர்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம். யாரும் ஆரஞ்சும் ரெட்டையும் கண்ணில் போட்டு போக முடியாது. ஸோ இனிஷியலா நீங்க வாங்கும் போது இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டு ஒரு நாலு ஷிம்மர் ஷேட்ஸ் இருக்கு, ஒரு கிளிட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, நாலு ஷிம்மர் ஷேட்ஸும் இருக்கு. ஸோ பார்ட்டி லுக் பண்ணும்போது கூட நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் கோல்டு இருக்கு, இதுல கோல்டு இருக்கு, ஒரு மாதிரியான லைட் கோல்டு இருக்கு, அப்புறம் ரோஸ் கோல்டு இருக்கு, காப்பர் கோல்டு இருக்கு, கோல்டுல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு, அப்புறம் லாட்ஸ் ஆஃப் ப்ரௌன் அண்ட் முக்கியமா பிளாக். பிளாக் இருக்கு ஐ பேலட் அப்படின்னாலே நான் எடுத்துருவேன், பிகாஸ் ஸ்மோக்கி லுக்குக்கு நமக்கு பிளாக் வேணும், காஜல் கீழே நம்ம அப்ளை பண்றதுக்கு நமக்கு பிளாக் வேணும். ஸோ பிளாக் நிறைய யூஸ் ஆகும். பிளாக் இருக்க பேலட் பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் வெல்வெட் ரோஸ் ரீலோடட் மேக்கப் ரெவல்யூஷன் ரீலோடட் வெல்வெட் ரோஸ் இந்த பேலட் வாங்கிக்கலாம். இது நான் எங்க இருந்து வாங்கியிருந்தேன்னா HOK மேக்கப் அப்படின்ற இதுல இருந்து வாங்கியிருந்தேன். அது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ நான் இதை வாங்கும் போது 950 ரூபீஸ் ரெண்டு இதோட சேர்த்து இன்னொரு பேக்கும் வரும். ஸோ 2 for 950. ஸோ நான் அப்படி வாங்கியிருந்தேன். ஸோ ஐக்கு வந்து நம்ம வந்து இந்த பேலட் யூஸ் பண்றோம். ஸோ ஐ முடிச்சாச்சு, இப்போ ஃபேஸ்க்கு போறோம். ஃபேஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சிடிஎம் எல்லாம் பண்ணிடுவோம், அதெல்லாம் மேக்கப்போட ஸ்டார்டிங். ஸ்கின் கேர்ல வந்துடும், மேக்கப்புக்கு வராது, ஸ்கின் கேர்ல பாத்துருவோம். கிளென்சர் டோனா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். மாய்ஸ்சரைசருக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஜெல் மாய்ஸ்சரைசர்ஸ் வாங்கலாம். பட் இனிஷியலா என்னால ஜெல் எல்லாம் அவ்வளோ ப்ரொஃபஷனலா நான் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நிவ்யா மாய்ஸ்சரைசர் கிரீம் வாங்கிக்கலாம். இது வந்து நல்லாவே யூஸ் ஆகும். இது வந்து டார்க், அதாவது ரொம்ப கிரீமா இருக்கும், ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும் பிளெண்ட் ஆகிறதுக்கு. பட் ஸ்டில் நீங்க யூஸ் பண்ணலாம், ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நிவ்யாவோட மாய்ஸ்சரைசிங் கிரீம். நீங்க ஹேண்ட் கிரீமா யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் பாடி லோஷன் மாதிரி மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்ன டீஹைட்ரேட் பண்ணும், அந்த வேலையை இது பண்ணும், அதனால இதை நீங்க வாங்கிக்கலாம் தாராளமா. ஸோ ஓகே, இது ஃபேஸுக்கு ஸ்டார்டிங் நம்ம இது பண்ண போறோம். அடுத்து வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் பார்க்கணும். ஃபவுண்டேஷன் வந்துட்டா மேபிளினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் தான் சொல்றேன், இது வந்து என்னோட ஷேடு. ஆக்சுவலி இது என்னோட ஷேடா நினைக்கணும் தெரியல, பிகாஸ் இது இப்ப போட்டா டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு. நான் ஹாப்பி ஹர்ப்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் வெள்ளையாயிட்டேன், அதனால இந்த ஷேட் எனக்கு இப்போ கொஞ்சம் என்ன டார்க்கா தெரியற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட ஸ்கின் டோன்ல இல்ல, ஒரு ஸ்கின் டோன் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, இருக்கட்டும்னு சொல்லி வச்சிருக்கேன். ஃபிட்மியோட 330 ஷேடு இது டாஃபி. அதுதான் நீங்க வாங்கணும்னு சொல்ல, உங்களோட ஷேடு எதுன்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது ஃபவுண்டேஷன் அப்படின்னாலே மேக்கப்போட பேசிக். ஸோ இதை நீங்க சூஸ் பண்ணும் போது வைஸா சூஸ் பண்ணணும். நார்மலான ஒரு ஃபவுண்டேஷன் கம்மியான ரேஞ்சில் நம்ம வாங்குறதுக்கு ஃபிட்மியோடது இந்த மாதிரி இருக்கிறது வாங்கிக்கலாம். இது 299, நான் ஆஃபரில் வந்து 170 வாங்கினேன்.
அதாவது பர்ப்ளில ஆஃபர் போட்டுக்கும் போது நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப கம்மியா நமக்கு ஆஃபர்ல கிடைக்கும். ஆஃபர் டைம்ல நீங்க இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். சின்ன டியூப் தான் இது வந்து வரும், நம்மளுக்கு தாராளமா வரும். டெய்லி யூஸ் பண்ணாலுமே கிட்டத்தட்ட 1 month கிட்ட வந்துடும். ஸோ 1 month 170 கம்மி தான். ஸோ ஃபவுண்டேஷன் கண்டிப்பா வேணும். ஒரு ஃபவுண்டேஷன் அது நீங்க டெய்லி மேக்கப்னா இதை ஒமிட் பண்ணிடலாம். பட் நீங்க ஒரு வெளியில பார்ட்டி எங்கேயாவது கிளம்பி போறீங்கன்னா ஃபவுண்டேஷன் இஸ் மஸ்ட். ஸோ ஃபவுண்டேஷன் ஒன்று வேணும் ஃபேஸ் மேக்கு. தென் ஃபவுண்டேஷனை செட் பண்றதுக்கு ஃபுல் கவரேஜ்னா காம்பாக்ட் பவுடர் இல்லைனா செட்டிங் பவுடர் ஏதாவது ஒன்று இது பண்ணணும். நம்ம பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷனே போடாம கூட நம்ம காம்பாக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ 2-in-1 யூஸ் மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த காம்பாக்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காம்பாக்ட் பவுடர் இது வேணும். அப்புறம் இதெல்லாம் பிளெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு பியூட்டி பிளெண்டர் வேணும். ப்ரஷ் இருக்கோ இல்லையோ ப்ரஷ்ஷே தேவையில்லைனாலும் பரவாயில்ல, பியூட்டி பிளெண்டர் வேணும். ஐஷேடோ போடுறதுக்கு மட்டும் ப்ரஷ் இருந்தால் போதும். மேக்கப் முடிக்கிறதுக்கு ஃபுல்லாக பியூட்டி பிளாண்டர் வச்சே சூப்பராக மேக்கப் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ அது அதுக்கப்புறம் நம்ம ஐயில் வந்து ஐலைனர் போடுவோம். அதுக்கு நான் வந்து ஸ்கெட்ச் ஐலைனர் இதுதான் ஸ்டார்டிங். ஜெல் ஐலைனர் அப்புறம் பொமேட் மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லை லிக்விட் ஐலைனர் இதெல்லாம் நமக்கு கண்ணில் போட்டு ப்ராக்டிஸ் இல்லைனா பண்ண முடியாது. பட் ஸ்டில் இந்த பென் மாதிரி இருக்கும், இது வந்து இப்படி பென்னு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிட முடியும் ஐலைனரை. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து இது ஹுடா பியூட்டி கிடையாது. பட் ஸ்டில் நான் சொன்னால ஸ்டார்டிங்கில் நான் நிறைய வாங்கினேன் அந்த மாதிரின்னு அப்போ வாங்கினது இது. ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் நமக்கு வந்து காஜல் வேணும் கண்டிப்பாக. கண்ணுக்கு கீழே காஜல் போட்டாலே நம்ம மேக்கப் ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ டிஃபைனாக அது வச்சுக்கிறதுக்கு ஐப்ரோ அண்ட் காஜல். ஸோ மேலே ஐப்ரோ போட்டுடுவோம், அதுக்கு கீழே காஜல் மட்டும் போட்டாலே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் போறீங்க எங்கேயாவது பார்ட்டி மேரேஜ் அந்த மாதிரி போறீங்கன்னா அப்போ நீங்கள் இது எல்லாமே பண்ணிக்கலாம். இல்ல வீட்டில் இருக்க போறோம்னா உங்களுக்கு இதுல இருந்து என்னென்ன தேவையோ அதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காஜல் நான் இங்க என்ன காஜல் வச்சிருக்கேன்னா கலர் பாரோட காஜல். இது ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மை ஃபேவரட். அடுத்து நான் வாங்கினா பிளம்மோட கோல் காஜல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வாங்கணும். அதுக்கு அடுத்து நமக்கு லிப்ஸ்டிக் வேணும். லிப்ஸ்டிக் அப்படின்ற போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எடுத்தோடனே ஒரு ரெட்டோ பிங்கோ நம்ம வாங்கக்கூடாது. ஸ்டார்டிங்ல நீங்க பிகினரா இருக்கீங்க லிப்ஸ்டிக் வாங்க போறீங்கன்னா தயவு செஞ்சு ரெட் லிப்ஸ்டிக் ஆர் பிங்க் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா எல்லாரோட ஸ்கின்னுக்கும் எல்லாரோட ஃபேஸுக்கும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பிடிக்காம இருக்கும் சில நேரத்தில். ஸோ எப்பவுமே வந்து ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் எடுக்கிறது நல்லது. ஆக்சுவலி இது வந்து பிங்க்கு, இதுலேயும் நியூட் ஷேட் இருக்கு. ஸோ நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறது நல்லது. இல்லைனா நீங்கள் லிப் பேலட் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம், எல்லா கலர்ஸும் இருக்கிற மாதிரி. நைக்காவில் கூட இருக்குது, நைக்காவோட லிப் பேலட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். அது மேபி பிரைட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயே வந்து நியூட் ஷேட் இருக்கு, நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். இப்போ போட்டிருக்கிறது நைக்காவோட லிப்ஸ்டிக் தான். கிரன்ச்னு ஏதோ வரும் எனக்கு சரியா தெரியல, முடிஞ்சா நான் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப சர்க்கிளா இருக்கும், ரொம்ப நியூட், அது தெரியவே தெரியாது நம்ம லிப்ஸ்டிக் போட்டிருக்கோன்னே. பட் ஸ்டில் சம் லிப்ஸ்டிக் இஸ் கேரிட் ஆன். அது நல்லா இருக்கும், நம்ம லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு நம்ம போட்டோம்னா நம்ம ஃபேஸே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், லிப்ஸ்டிக்கோட நம்மளோட ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிடும். ஹேர் அட்டாக் பண்ணிட்டு நம்ம எங்கே கிளம்புறோமோ கிளம்பிடலாம். இதெல்லாம் தான் மஸ்ட் ஹேவ்ஸ்ன்னு நான் சொல்ல வந்தது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. இதில் இருந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டெய்லியும் போட போகிற மேக்கப்புக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் இதுலேருந்து பிக் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் தான். ஸோ அவ்வளோதான் வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை தட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் அடிச்சிருங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் தாராளமாக நம்மளோட வீடியோஸ் கண்டினியூஸாக வரப்போகிற எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல், டாடா, டேக் கேர், பாய்.